தமிழ் சினிமாவில் தன்னிகரற்ற நகைச்சுவை நடிகர், கலைஞர், எழுத்தாளர், குணச்சித்திர நடிகர் என பன்முக திறமைகளை கொண்டவர் நடிகர் விவேக். வயது 59. திரையில் மட்டுமல்லாமல் நிஜத்திலும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்தவர். அப்துல் கலாமின் தீவிர ஆதரவாளராக விவேக் தன் வாழ்நாளில் 1 கோடி மரக்கன்றுகளை நடுவேன் என்ற லட்சியத்தில் பயணித்துக் கொண்டிருந்தார். ஆனால் 33.23 லட்சம் மரக்கன்றுகள் நட்டிருந்த போதே காலம் எனும் கொடிய நோய் அவரை அழைத்து சென்று விட்டது. அவரின் மறைவிற்கு திரைப்பிரபலங்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு தரப்பினரும் உருக்கமான இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். சிலர் விவேக்குடன் இருந்த நினைவுகளை பகிர்கிறார்கள். அந்த வகையில் மதுரை எம்பி சு வெங்கடேசன் விவேக் அனுப்பிய கடைசி மெசேஜை குறிப்பிட்டு உருக்கமான இரங்கலை தெரிவித்துள்ளார். மதுரையில் மீது வாஞ்சை கொண்ட மக்கள் கலைஞன் என்ற தலைப்பில் அவர் வெளியிட்டுள்ள இரங்கலில், பேசும் பொழுதெல்லாம் மதுரையில் மரம் நடும் இயக்கத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள் சார், நீங்கள் எப்போது அழைத்தாலும் நான் வருவேன் என்று தொடர்ந்து சொல்லி வந்தவர் திரைப்பட கலைஞர் விவேக். ஸ்மார்ட் சிட்டி வேலைகளால் மதுரையில் மையப்பகுதியில் இருந்த வெகு சில மரங்களை இழந்துவிட்டோம். 4 மாசி வீதிகளுக்குள் எத்தனை மரங்கள் இருக்கின்றன என்பதை TYFI தோழர்கள் மூலம் கணக்கெடுப்பு நடத்தினோம். கூடல் மாநகரில் பெரும் கொடுமையாக இருந்தது அந்த எண்கள். விவேக் சாரிடம் பேசினோம். மதுரையின் மீது அவர் கொண்டிருக்க வாஞ்சை ஒவ்வொரு சொல்லிலும் வெளிப்பட்டது. கொரோனா காலம் முடிந்ததும் பெரும் இயக்கமாக மதுரையில் இணைந்து நடுவோம் என்று மீண்டும் மீண்டும் சொன்னார். நேற்று முன்தினம் அவர் தடுப்பூசி போட்டுக்கொண்ட பிறகு கொடுத்த ஊடகவியலாளர் சந்திப்பை பார்த்ததும் அழைத்து பேச வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் ஏனோ அழைக்காமல் விட்டுவிட்டேன். நேற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி கேள்விப்பட்டதில் இருந்து உள்ளுக்குள் ஒரு பதட்டம் இருந்து கொண்டே இருந்தது. இன்று காலை அந்த கொடுஞ்செய்தி நம்மை எல்லாம் நிலைக்குலைய வைத்துவிட்டது. எனது தொலைபேசி எனக்கு வாட்ஸ்அப்பில் அவர் கடைசியாக அனுப்பிய செய்தி என்னவென்று பார்த்தேன். எப்போதோ எழுதியது இப்போது ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிறது சார் என எழுதி அதன் மேலே இருக்கும் போட்டோ ஒன்றை அனுப்பியிருக்கிறார். மக்கள் கலைஞனின் புகழ் நீடூடி வாழ்க என்று குறிப்பிட்டிருக்கிறார். அந்த புகைப்படத்தில் மன்னர் வீரம் வாழடி, இந்த மண்ணின் தொன்மை கீழடி, என்றும் வணங்கும் ஈரடி, அது எங்கள் திருக்குறள் பாரடி, பண்டைய தமிழனின் தோளடி, அது வன்மை திண்மை பேரிடி, தங்கத் தமிழ்தாய் காலடி, அதை தள்ளிவிடும் பேரினம் நானடி. இது நடிகர் விவேக் எழுதிய ஒரு வசனம். இந்த வசனத்தை நடிகர் விவேக் அவர்கள் கடைசியாக மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர்களின் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி வைத்துள்ளார். இந்த புகைப்படம் மற்றும் வசனங்கள் சோசியல் மீடியாவில் வைரலாக பரவி வருகிறது. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.